ஆமா, அது என்ன இருக்குன்னே தெரியல. இங்க பாருங்க எப்படி இருக்குது, நாலு ஆறு கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தை மத்தியில், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. அது முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. ஒரு சிங்காசனம் எப்படி இருக்கு, யாருடைய சிங்காசனம், உங்கள் தகப்பன் தேவன் கடவுளுடைய சிங்காசனம் எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அவர் இருக்கிற ஊரை கொஞ்சம் போய் பார்ப்போம். வெளிப்பட்டு 21:18 அது மதில் வச்சனக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. கூழாங்கல் கிடையாது, பாலோ பிளாக் கிடையாது. நம்ம ஊர்ல ஹாலோ பிளாக் வந்துருக்கு, அது உள்ள ஃபுல்லா உள்ள ஃபுல்லா ஏர், உள்ள ஃபுல்லா காத்து, அப்படி வெளிப்பிரகாரம் மட்டும் செங்கல். இதுதான் நம்ம ஊர்ல கான்கிரீட்ல போட்டப்பா கான்கிரீட்லயே வீடு கட்டிருக்காங்க. பெரிய அச்சீவ்மெண்ட், இங்க பாருங்க ஆண்டவர் எப்படி கட்டிருக்கிறாரு. அது மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. வெளியேறப்பட்ட கற்கள், ஜாஸ்பர் அப்படின்னு ஒரு வெளியேறப்பட்ட கற்களால் கட்டப்பட்டது. நகரம் தெளிந்த பழுவிக்கு ஒப்பான சொன்னாரு நகரம் தெரிந்த பழுக்கு ஒப்பான சுத்த பொண்ணு கீழே இருந்து கொண்டு வா, மேல உள்ள தங்க கொண்டு வா, போட்டு விடு. உங்கள் தகப்பன் பிதா தேவன் கடவுள் எப்படி வாழ்றாரு வாங்கினதெல்லாம் தேவன் குமாரன் அனுப்பிச்சாரு. அந்த குமார், அந்த பிதா எப்படி வாழ்ந்துட்டு இருக்காருன்னு பாக்குறோம். சரி, அடுத்து திரும்புவோம் பாருங்க. 12 வாசல்கள் 12 வாசல் மட்டை கட்டையெல்லாம் கொண்டு கதை வச்சு வேதம் எப்படி சொல்லுகிறதோ அப்பதான் என்ன பண்ணுன்னா வாழ வேண்டும். சரி, 21 வாசத்துல அடுத்து திரும்ப சங்கீதம் 50 10 சகல காட்டு ஜீவர்களும் பர்வதங்களில் அதிகமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையதைகள். இந்த பூமியில குடிகளும் கர்த்தருடையது. யாருடையது? பூமியில இருக்கிறது ஜனங்க எல்லாம் யாருது? என்னுடையது. திருப்பமாகாய் என்னுடைய பிசாசு
நம்ம பைபிள் எப்படி போட்டிருக்கு, பைபிள் எப்படி போட்டிருக்கோம், 2:8 என்ன போட்டிருக்கு, பிசாசு பேர் ஏதாவது போட்டிருக்கு, இல்ல இல்ல காது போட்டிருக்கு, வெள்ளி என்னுடையது ஒண்ணு மின்னல் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். எங்க அப்பா சொல்றாரு கேளுங்க, குமாரன் மூலமா நமக்கு திருமணம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாதியாக நியமித்தார். அப்பா பத்தி பார்த்தாச்சு, அப்பா எப்படி இருக்கிறாரு, தகப்பன் எப்படி இருக்கிறாரு, எப்படி வாழ்றாரு, இப்போ பயங்கரமா செஞ்சிருக்காரு, பரவம் பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு, கல்லு தங்கம் ரொம்ப அப்படியே மாறி இருக்கு, பயங்கரமா இருக்கு. இங்க பூமியில பார்த்தா பூமியை வெள்ளி பொண்ணெல்லாம் போட்டு அது என்னுடையது சொல்றாரு, ஆடு மாடு பூமியில இருந்து எல்லாமே என்னுடையதுன்னு சொல்றாரு. பெரிய தகப்பன் இப்ப இங்க வர ரெண்டு இந்த கடைசி நாட்டு குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார், இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாதியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவ்வுலகத்தையும் உண்டாக்கி இதுக்கு சுதந்திரவாதியார் இயேசு கிறிஸ்து. இவ்வளவு வெள்ளி இருக்கு, இவ்வளவு பொண்ணு இருக்கு, பரலோக குட்டி பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு, ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கிறது, இந்த பூமி பிரம்மாண்டமாக உண்டாக்கப்பட்டிருக்கு, தரலாக இருக்கிறாரோ அதே போல குமாரன் ஐஸ்வர்யனாக்கிறார். அவரு நான் ஒண்ணுதான், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். வேதம் எங்கெல்லாம் கிறிஸ்துவை பத்தி கூறுகிறதோ அங்கெல்லாம் உங்களை பத்தி சொல்லுது. என்னது கிறிஸ்து என்னதான் சொல்லுது, கிறிஸ்து ஒரு பிரதிநிதியாக மனிதனுக்காக வந்தார். அப்ப கடவுள் இயேசுக்காக செஞ்சது எல்லாம் செஞ்சாரு, எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் பாவமாகி என்னை நீதிமானாக்கினார். அப்ப அவர் அப்ப பாவமானா நான் சிலுவையில பாவமாகிட்டேன். இன்னைக்கு அவர் நீதிமான இருக்காரு, நான் இப்ப நீதிமான இருக்கேன். அவர் கல்வாரி சிலுவையில தரித்திரானா, நான் கல்வாரி சிலுவையில தரித்திரன் நானே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்திருந்தார், நானும் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்திருக்கிறேன். அவர் இன்னைக்கு ஐஸ்வர்யம் உள்ளவர் ஐஸ்வர்யமுள்ள தம்முடைய ஐஸ்வர்யம் உள்ள குமாரன் இந்த பூமி கணக்கு அவரை தரித்திரனாக்கி என்னை ஐஸ்வர்யமானாக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கடனை கொடுத்துருக்கிறார். நான் போட்டாண்டியா ஒண்ணும் இல்லாம இப்படி வாழ்ந்த தேவனை சித்தம் கிடையாது. ரெண்டாவது வாழ சுலபம், ரெண்டாவது வாழ எல்லாம் சுலபமா, பாலும் தேடும் நலமும் விசாலமும் நன்மையும் ஏராளமும். திருப்பி சுலபமா, பாலும் தேடும் நலமும் விசாலமும் ஏராளமும் தானமும் நன்மையும். இன்னொரு வித்தியாசமா சொல்லுவா, வெள்ளியும் போடணும், உங்களுடைய ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார்.
குமாரனும் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். நீங்களும் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறேன், ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறேன். தேவன் வரும்போது தேவையை சொல்லாதீங்க யார்கிட்டயும். நீங்க தேவன் ஊரெல்லாம் போய் சொல்றதுனால உங்க தேவை சந்திக்கப்படாது. விசுவாசியாருங்க, எந்த தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி